தலைவன் நான் திருவன்காரி. சரி, நான் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னே உடம்பு இடுப்பு வலி அதிகமாக இருந்தோம்னா அருண்புரி ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பித்தப்பை கிட்னி எல்லாத்துலேயுமே கல் இருக்குது. கிட்னி கல் ட்ரீட்மெண்ட்டில் சரியாக போடும், பித்தப்பை கல்லில் சரியாக போகாது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ணணும்னா சரி, நானும் ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டேன். சரி, நாலு நாள் ஆப்ரேஷனுக்கு மைக்ரோஸ் போகிற டாக்டர் வந்து என்னை செக்கப் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எக்கோ எடுத்துகிட்டு இருக்கணும், எனக்கு நான் பைபாஸ் பண்ணி 5.5 மாதம் ஆகுது, அது ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாதான் இங்கே பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும், அச்சிரி மாத்திரை நல்லா நிறுத்தி தான் பண்ணுறீங்க, அப்போ ஏதாவது அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆப்ரேஷன் அவசியம் பண்ணணுன்னா நீங்கள் ஐசியூ உள்ள இடத்துல தான் பண்ணணும், மெட்ராஸ்லேயே பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சரின்னு அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் வலி இருந்தது. அன்னைக்கு எனக்கு வலி கம்மியாக இருந்தோம்னா டாக்டர் உடனே ஒரு வாரத்துக்கு மெடிசன் எழுதி கொடுத்து, வலி இல்லைன்னா அப்படியே மெடிசனை ஒரு மாதம் கண்டினியூ பண்ணி அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துப்போம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, மெடிசன் எழுதிக்கோங்க, அதை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த ஒரு படம் என் ஃப்ரெண்டு மூலிமா உங்களை நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. விஞ்ஞான உடையில் ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டோட மட்டும் ஒய்ஃப் அவங்க தான் சொன்னாங்க உங்கள் அட்ரஸ் எடுத்துக்கல. அவங்க சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க, அப்புறம் நேற்றியே ஃபோன் பண்ணி அவங்க கேட்டாங்களா, நீங்கள் ஊரில் இல்லை, இன்றைக்கி 10 மணிக்கு மேலே வர சொன்னீங்கன்னா நான் கிளம்பி நீங்கள் வந்து. நல்லது. உங்கள் பேர் வந்து விக்ரமன். விக்ரமன் திருவன்காடா? திருவன்காடு. திருவன்காடு. சரி, ஒரு தகவலுக்காக தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னாப்பில் அதே போல் எங்கள் அவங்களோட அம்மாவுக்கும் குட்டிலாம் அவங்களுக்கு சரியாக போயிட்டு வைச்சாங்கன்னா அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கான் மருந்து மேட்டர் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா இப்போ எடுக்காமல் ஏதாவது எனக்கு இப்போ தான் எடுக்காமல் இருந்தால் நம்ம சாப்பிட்றது நம்ம சாப்பாடு உடம்பு ஏற்கனவே எடுத்துட்டா நல்லா இருக்காதுன்னு ட்ரீட்மெண்ட் சித்தாவில் எடுத்துட்டா சரிக்காதுங்க. அது பையன் எடுத்துட்டா செலுத்தல் வேலையை வந்து பித்தனை தான் செய்யணும். பித்தாள்னா மனசார எடுக்க விருப்பம் இல்லை, அதனாலதான் நான் விசாரிச்சேன். வந்து பைத்தியக்கார கடவுள் நம்ம எங்கெங்கயோ போனாச்சும் பக்கத்திலே சொன்னாங்க. சொன்னோடனே என் ஃப்ரெண்டோட இதான் வித்தவைகளுக்கு நம்ம மட்டும்தான் மருந்தே குடிக்கிறோம். நல்லா போயிருக்கு, நல்லா போயிருக்கு. அவங்களோட அம்மாவுக்கு நல்லா போயிட்டுன்னு சொன்னாங்க. ஆமா, பித்தப்பை தான். பித்தப்பையில வந்து பித்த நீரை சுரக்க வைக்கிறது வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம், நாளமில்லா சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கிற வித்தை தெரிஞ்சதுன்னா இவங்க இன்சுலின் எல்லாம் சுரக்க வச்சு ஒரே ஒரு மாத்திரையிலயே சுகர் பேஷண்ட் சரி பண்ணிடுவாங்க. சுகரும் இருக்குண்ணா எனக்கு, சுகர் இருக்கு, பித்தப்பை பிரச்சனை இருக்கு, கிட்னில கல் இருக்கு, பித்தப்பையிலையும் கல் இருக்கு. பித்தப்பை கல்லோட அளவு அதிகமா போய் தான் உங்களுக்கு பித்தப்பையை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? உண்மை, உண்மை. சரி, ஓகே. இப்போ இதை நம்ம பார்ப்போம். இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணுங்க நீங்கள, அதில் எதுவும் ஸ்டண்டு அந்த மாதிரி எதுவும் பிளாக் இல்லை, சென்ட் இல்லை, ஓப்பன் சர்ஜரி. ஓப்பன் சர்ஜரி ரொம்ப நல்லது. சரி, பார்த்துக்கலாம். சரி, ஓகேவா? ஓகே, நன்றி. அதுதான் உண்மையாக மருந்து. அதே மாதிரி சாயந்தரம் சாப்பாடு 6 மணிக்குள்ளே சாப்பிடணும். அசைவம் சாப்பிடுவீங்களா? கோழி சம்மந்தப்பட்ட எதையும் சாப்பிடக்கூடாது. சரியா? பார்த்ததில் 2 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நான் அதுக்கு தைலம்லாம் கொடுத்துட்றேன். 2 தைலம், முதல்ல 1/2 லிட்டர் தைலம், அது முடிஞ்சது இன்னொரு 1/2 லிட்டர் தைலம். சுத்தமாக கிட்னிகள் பித்தப்பைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். சரியா? இன்சுலின் இன்சுலின் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சுகர் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நல்லது. ஐயா, காலையில் 5 மணிக்கு ஏச்சது கொஞ்சோண்டு தலை தண்ணி தெரிச்சிக்கிங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுங்க, பல்ல வலிக்கிறங்க, ஒரு வாளி தண்ணி வச்சுக்கோங்க, சின்ன கப்பாலை மூண்டு ஊற்றுங்க, காலிலேருந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரலேருந்து மேலே குளிக்கணும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக. சரியா? மேலே வரும். நீங்கள் கழுத்துக்கு மேலே வரும்போது 5 நிமிஷம் ஆயிருக்கும். எப்படி குளிர வெந்நீர் சாதாரண தெரியும், பச்சை தண்ணி வெந்நீர் நீங்கள் குளிக்கவே கூடாது. வெந்நீர்ல இருக்க குளிக்கவே வெந்நீர்லேயே குளிச்சு பழகிட்டேன். இல்லை, இது பிரச்சனையே வெந்நீர்ல குளிக்கிறது தான் பிரச்சனை. நம்ம வெப்பமண்டல பிரதேசத்தில் நிறைய பேர் நோயாளிகள் ஆனதுக்கு காரணமே, நம்ம வெப்பமண்டல பிரதேசத்தில் நிறைய பேர் நோயாளிகள் ஆனதுக்கு காரணமே வெந்நீர் குளியல் தான். சரியா? இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். குளிர்ந்த நீரில் குளிக்கிறது தான் காலங்காலமாக பழக்கம். மார்கழி நீராடல்ங்கிறது நம்ம எப்படி சிவபுராணத்துக்கு முன்னாடி பெரிய புராணம் திவ்ய பிரபந்தம் எல்லாமே மார்கழி நீராடல் தான் புனிதப்படுத்துது. அப்போ யாரும் வெந்நீர் வச்சுட்டு மார்கழி மாதம் குளிச்சதில்லை. ஆற்றுல குளத்தில் ஆற்றுல குளம் பாத்ரூம் கிடையாது. அப்போலாம் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது தான் அகநானூறு புறநானூறு கணக்கில் அடங்காத ஆதாரங்கள் இருக்குது. குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுனா காலிலிருந்து அந்த மாதிரி தான் குளிக்கணும். இதை நான் தான் 30 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். காலிலிருந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கடைசியாக தலைக்கு வரணும். இந்த மாதிரி தான் வயசான குளிக்கும்போது பார்த்தோம், எடுத்தாலும் தலை கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு முழுவாங்க. ஆமாம், அது மாதிரி குளிங்க. ஒரு வாளி தண்ணியை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குளிக்கணும். பெரிய பாத்திரத்தால் மட்டும் சீக்கிரம் ஊற்றுறாங்க. குறைச்சலாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற்றிட்டே இருக்கணும். உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதனால தான் பொறுமையாக குளிக்கணும்னு சொல்கிறது. ஒன்று கொஞ்சம் ஆமாம்,
அப்புறம் சாயந்தரம் சாப்பாடு ஆறு மணிக்குள்ள முடிச்சிடணும், அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இடையில உணவு ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில எதுவும் எடுக்காதீங்க. நீங்க காஃபி ஆசைப்படுறீங்க, டீ ஆசைப்படுறீங்க, ஸ்வீட் சாப்பிடுறீங்க, காரம் சாப்பிடுறீங்க, பழம் சாப்பிடுறீங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க. உணவு சாப்பிடும் போது சேர்த்து சாப்பிட்டுருங்க. அடுத்தது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு அடுத்த சாப்பாட்டுக்கு இடையில எதுவும் சாப்பிடாதீங்க. அடுத்த சாப்பாடு சாப்பிடும் போது எதை வேணாலும் சேர்த்து சாப்பிடுவாங்க. சொல்றேன் சரியா, மூணு வேளை உணவோட மட்டுமே வயித்த நிறுத்துங்க. ஏன்னா புதுசு புதுசா உங்களுக்கு பித்த நீர் சுரக்க முடியாது, ஜீரண நீர் அதெல்லாம். அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான், குடிக்கிறது பெரும்பாலும் வெந்நீர் குடிங்க. பச்சை தண்ணி கலக்காத வெந்நீர் ஒரு பிளாஸ்க்ல வச்சுக்கோங்க, வெந்நீர் குடிங்க. சரியா, அவ்வளவுதான். அப்புறம் இரவு படுக்க போறப்ப ஒரு பாத்திரத்துல வெந்நீர் வைங்க. ஒரு காட்டன் கவர் கதர் அல்லது கைத்தறி துண்டு அதுல போட்டு லேசா புழிஞ்சிட்டு பாதங்களை தொடங்கி கீழ் பக்கம். அடுத்தது கணுக்கால் வரைக்கும், ஃபர்ஸ்ட் பாதங்களை தொடக்கணும், அதுக்கப்புறம் கணுக்கால் வரைக்கும் தொடக்கணும். இந்த மாதிரி தினசரி இரவுல பாதங்களை தொடச்சிட்டு தான் படுக்க போகணும். வாரத்துல ரெண்டு நாள் எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். சரியா, வேணுங்கிற அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். நல்லா சுட வைக்கணும். சுட வச்சு அப்புறம் சாதாரண நல்ல எண்ணெயாக இருந்தால் ரெண்டு பூண்டு பள்ள உரிச்சு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பூண்டு கருகிற வரைக்கும் எண்ணெயை சுட வச்சு இறக்கி கையால் தொட முடியல சூடு வந்தோன்னு தொட்டு ஃபஸ்ட்டு பாதங்களுக்கு தான் எண்ணெய் வைக்கணும். அதுக்கப்புறம் கணுக்கால் வரைக்கும், அப்புறம் உடம்புல எங்கெல்லாம் ஜாயிண்ட்டு முடிச்சுகள் இருக்கோ அங்கெல்லாம் வைக்கணும். முழங்காலுக்கு முன்னாடி பின்னாடி மணிக்கட்டு வரைக்கும் கையில், முழங்கைக்கு மேலே உள்ள ஷோல்டருக்கு மேலே உள்ள பின்பக்கம் விலா எலும்பு, முன்பக்கம் விலா எலும்பு, தோல் எலும்பு, பிடரி, காது மடக்கு, தாவங்கட்டை, நெத்தி, கடைசியில் தலைக்கு, இந்த மாதிரி தான் எண்ணெயை தேய்ச்சிக்கணும். தைலம் தேய்ச்சிக்கிறதுங்கிறது வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியன்ட்ட கொடுங்கிற பழமொழியே இந்த மாதிரி எண்ணெய் மூட்டுக்காக வந்தது தான். சரியா, ஏன்னா அவ்வளோ நோய்களையும் போகக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு இந்த தைலத்துக்கு. உடம்புல மிகப்பெரிய உறுப்புன்னு சொன்னால் தோல் தான். உடம்பு பூரா படர்ந்து இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு. தோலை உரிச்சிருவாங்க, உளுந்தோ பயிரோ தோலை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா செத்துடும். இல்லை நெல்லை கூட தோலை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா முளைக்காது. ஏன்னா தோலுக்கும் கீழே உயிரை காப்பாற்றக்கூடிய அவ்வளோ பெரிய உயிர் சத்துக்கள் நிறைந்த அற்புதமான வேலைகள் வந்து தோலுக்கு உள்பகுதியில் இருக்குது. அதனால் தோலை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அதனால தான் வைத்தியனுக்கு கொடுக்காத வாணியன்ட்ட கொடு அப்படின்னு சொல்கிறேன். 1500 நோய்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி முழுகிறதால மட்டுமே போகணும்னு தேரையர் தைல ஒருத்தர் சொல்லுங்க. சரியா, இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது எண்ணெயை சுட வச்சு தான் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது மட்டும் வெந்நீரில் தான் குளிக்கணும், பச்சை தண்ணி கலக்காத வெந்நீர். சரியா, எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை சுட வச்சுக்கணும். எவ்வளோ சூடு வேணுமோ அவ்வளோ சூட்டில் இறக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது மட்டும் சீயக்காத்தூள் போட்டு குளிக்கணும். சீயக்காத்தூள், கள்ளமாவு, பைத்தமாவு, அரைப்புத்தூள் போட்டு குளிக்கணும். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் 5 மணிக்குள்ளே குளிக்கணும் காலையில். சரிங்களா, நீங்கள் பாதத்துக்கு எண்ணெயை வச்சுக்கிட்டு வீட்டில் நடக்க முடியாது. அதனால் எண்ணெயை தண்ணீரை சுட வச்சு எடுத்து கொண்டு வச்சுட்டு குளிக்கிற இடத்துக்கு எண்ணெயை சுட வச்சுட்டு போயிடணும். உட்காந்து பொறுமையாக எல்லா மூட்டுகள்லையும் மூட்டு தான் துளிக்கும். அருகமுள்ள பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுக்கு மூட்டு தான் துளிர் வரும், இடையில இருக்கிற தண்டு துளிரே வராது. ஏன்னா உயிர் சத்துக்கள் நிரம்பிய இடம் நம்மளுடைய முடிச்சுகள், மூட்டுகள். அதனால் அது எவ்வளவுக்கு எவ்வளோ இலகுதோ, எவ்வளவுக்கு அவ்வளோ அது வந்து அந்த பிரிக்ஷன் உராய்வு இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்குள்ளே உயிர் சக்தியினுடைய திறன் வந்து அதிகரிக்கும், உயிர் சக்தி திறன் அதிகரிக்கும். அதனால தான் அந்த மூட்டுகளில் எண்ணெய் தடவுறது மட்டும் அது மாதிரி தேய்ச்சிக்கணும். இது மாதிரி வாரத்தில் 2 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். சரிங்களா, மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். காலையில் 5 மணிக்கு, ஒரு மாதத்துக்கு 30 நாள், 4 வாரம், 4-2, 8 நாளைக்கு விடியத்துக்குள்ளே வெந்நீரில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சணும். எண்ணெயை சுட வச்சு பாதங்கள்லேருந்து தலை வரைக்கும் எல்லா மூட்டுகள்லையும் படுற மாதிரி தேய்ச்சி முடியணும். பாக்கி 22 நாளும் குளிர்ந்த நீரில் தலை குளிச்சுக்கணும், சும்மா தலை குளிச்சிடணும். 30 நாளும் இரவு உணவு 6 மணிக்குள்ளே குளிச்சிடணும். 30 நாளும் இரவு வெந்நீர்னு நினச்ச துணியால் பாதங்களை துடைக்கணும். முதல்ல பாதங்களை துடைக்கணும், அதுக்கப்புறம் கணுக்கால், அதுக்கப்புறம் நீங்கள் கை கால் முகம்லாம் கூட துடைச்சிக்கலாம். முதல்ல துடைக்கிறது பாதங்கள். அது மாதிரி எண்ணெய் தேய வைக்கும் போதும் முத முதல்ல பாதங்களுக்கு தான் எண்ணெய் வைக்கணும். சரியா, இது வந்து உடல் பாதுகாப்பு முறைன்னு இதை நம்ம சொல்கிறோம். இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யணும்னு திருவள்ளுவர் சொன்னார்ல, இதை பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். இதில் அதிகமாக போகிறதையும் குறைச்சலாக போகிறதையும், வெப்பத்தை அதிகமாக போன வெப்பத்தை சரி கட்டுறதும், அதிகமாக போன காற்றை சரி கட்டுறதும், அதிகமாக போன குளிர்ச்சியை சரி கட்டுறதும், அது போகவே தேவையுள்ள வெப்பத்தை வெப்பம் குறைஞ்சி போச்சுன்னா அதை எடுக்கிறது, இப்படி எல்லா வேலையுமே செய்யுது. அதிகமாக போகிறத சரி பண்ணுது, குறைச்சலாக இருக்கிறத அதிகப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வருகின்ற வேலையை வந்து இந்த 4 வேலையும் செய்யும். மருந்தானே வேண்டாமான்னு சொன்ன பாருங்க, அருந்தியது அடுத்தது போட்டி ஒன்று, அந்த பசியை தூண்டுற வேலையும் இது செய்யுது. உடலை சமநிலைக்கு கொண்டு வர்ற வேலையும் இதை செய்யும். மருந்தே இல்லை பாருங்க, இந்த 4 5 மணிக்குள்ளே குளிக்கிறது மருந்து கிடையாது, 6 மணிக்குள்ளே சாப்பிட்றது மருந்து கிடையாது, இரவு உணவை, இரவு வெந்நீரில் பாதங்களை துடைக்கிறது மருந்து கிடையாது, வாரத்தில் 2 நாளைக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மருந்து கிடையாது. ஆனால் இது உடலை
மிகினும் குறையினும் நோய் சென்னால இது சமநிலைக்கு கொண்டு வருகின்ற வேலையை இந்த நான்கு வேலைகளும் செஞ்சிடும் உங்களுக்கு. சரியா? நன்றி.